அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். ஸோ இந்த ஜூலை மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு ராசியை தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்பாக அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு மிக தீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, தாராளமாக இங்கே வந்து கட்டிக்கோங்க வாங்க அப்படின்னு என்ன நம்ம யாசகம் தான் கேட்குறோம். அந்த தர்ம சிந்தனை, அந்த உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், எல்லாவற்றுக்கும் மேலாக வாராகியுடைய உத்தரவு. ஏன்னா நீங்கள் அந்த சிந்தனை வரணும், கூப்பிடணும்னா உங்களுக்கு வாராகியை வந்து சொல்லணும். மனசில், உங்கள் புத்தியிலையோ மனசுலையோ வந்து சொல்லணும், வாக்கில் நிற்கணும். அப்போ வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், உடனடியாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்க. நிச்சயமாக அதிவிரைவில் வாராகி பீடம் அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு, அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள். ஸோ நீங்கள் உலகத்தில் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தான் நீங்கள் ஒரு கனடாவில் இருக்கீங்க, யூரோப்பில் இருக்கீங்க, எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். சாமி எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் இந்த கோவிலில் ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னாக்கா உங்களுக்கான அந்த சர்வீஸ், பெஸ்ட் சர்வீஸ் பண்ணுறோம். அதோடு மட்டுமல்லாது உங்கள் ஜாதக ரீதியாக எல்லா விதமான பிராயச்சித்தங்கள், பரிகார ஹோமங்கள், மெயினாக கோவில் சம்மந்தப்பட்ட ஆலய கும்பாபிஷேகங்கள்லேருந்து பரிகாரங்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செய்து தருகிறோம். அதே போல் திருமண வைபவங்கள், கிரகப்பிரவேசம், எல்லா வித பரிகார ஹோமங்கள் அனைத்தும் கைராசியான முறையில் செய்திட கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் அன்பர்களே. ஜூலை மந்த் ராசி பலனை காண்போம். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஜூலை மாதமாகப்பட்டது. உங்களுடைய ராசிநாதன் கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதத்தில் 20 தேதி வரையிலும், வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் 21 தேதி வரையிலும் அவர் வந்து நீச்ச நிலையில் இருக்கிறார். பிறகு 21 தேதிக்கு பிறகு நார்மலாக இயல்பு நிலைக்கு உங்களுடைய ராசிநாதன் திரும்புகிறார். பொதுவாக மேஷராசி என்பவர்களே, எந்த ராசியானாலும் ஒரு ராசிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல்ல அந்த ராசியுடைய நாதன், ராசியுடைய நாயகன், அவர் தான் முதல்ல ஹெல்ப் பண்ணுவார். அப்படி ஹெல்ப் பண்ணக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கடந்த ஒரு 45 நாளாக அவர் வந்து நீசமடைந்திருக்கிறார். கடகத்தில் நீச்சமடைகின்ற பொழுது அவரால் அவ்வளோ அழகாக செயல்பட முடியாது, பலன் கொடுக்க முடியாது, அவர்களை ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த சேஞ்சஸ் வர இந்த ஜூலை மந்தம் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுகிறது. நிச்சயமாக இந்த ஜூலை மந்தோட லாஸ்ட் ஒரு 10 to 15 days வந்து நிச்சயமாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா முதல் 15 நாட்கள் என்னதான் அவர் வந்து நேசமான நிலையில் இருந்தாலுமே கூட, பின்னாடி வரக்கூடிய அந்த 15 days வந்து நிச்சயமாக அவங்களுக்கு நன்மைகளை செய்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் இடத்துல அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அந்த பூமி ரிலேட்டடாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த ஜூலை வந்து சிறப்பானதாகவே இருக்கும். பொதுவாக பிஸ்னஸ் எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகம் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தடைகள், அதாவது தொழிலில் வந்து கடந்த எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு வைடாக ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே அது லாக்டவுன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தொழில் அமைப்புகள் சரியாக செயல்பட முடியவில்லை. அது சின்ன ஒரு ஷாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனாலும் ஓரளவுக்கு மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் 11 இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் மேஷராசிக்கு ஓரளவு நன்மை நடந்து கொண்டிருக்கிறது. பிஸ்னஸ்லாம் பரவாயில்ல, லாக்டவுன் இருந்தாலுமே கூட ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அல்லது முக்கியமான ப்ராடக்ட்லாம் அந்த ப்ரொடக்ஷன் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் நிச்சயமாக மேஷராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. நடந்து வரக்கூடிய அந்த பிஸ்னஸ் இன்னும் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேஷராசி என்பவர்களே. பொதுவாக மேஷராசிக்கு இந்த டிரான்சாக்ஷன், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் வரவு செலவுகள் அதிகரிக்கின்ற அதே சமயத்தில் கடன் சுமைகள், அது சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மேஷத்தை நோக்கிய ராகுவுடைய பயணம் இன்னொரு 6 மாதம்தான். ஸோ ஆகினால ராகுவுடைய பயணம் வந்துட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த கடன் சுமைகள் அல்லது கடன் பிரச்சனைகள் அல்லது அது ரிலேட்டடாக ஒரு கோர்ட் கேஸ், ஒரு கம்ப்ளைண்ட், இல்லை ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு கோர்ட் கேஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம்,
ஸோ அல்லது வந்து அந்த வம்பு வழக்குகள் இது சம்மந்தமான ப்ராப்ளம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, அது எப்படி நம்ம மேஷராசி நண்பர்களாக இருப்பீர்களே ஆனால் அந்த மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸ் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, இதுலேருந்து எப்படி காப்பாற்றிக்கிறது. ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். பொதுவாக மேஷராசி நண்பர்களே, நம்ம பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடானக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கான துல்லியமான பொதுவான பலனாகும். உங்களுக்கான சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு, இந்த மே மாதம் இந்த ஜூலை மாதம் மேஷராசிக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே புதிய வேலை வாய்ப்பு புதிய சான்சஸ் ஜாப்க்கான சான்சஸ் நிறையவே ஓப்பனிங் நிறையவே இருக்குது. ஸோ ஒரு நீண்ட நாட்களாக ஒரு 4 to 5 months இந்த ஜாப்க்காக ஜாப் ரிலேட்டடாக சர்ச் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நிச்சயமாக நியூ ஜாப் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த ஜாபில் வந்து கொஞ்சம் ட்ரபுள்ஸ் இருக்குன்னா மேஷராசினால் கண்டிப்பாக அந்த ஹையர் ஆஃபீஸர்ஸ் அல்லது ஜாபில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை ஓவர் அந்த அதிகப்படியான வேலை போலும். ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி அல்லது ஜாப் சேஞ்சஸ் அது கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா இடமாற்றங்கள், ஓகேவா, பிளேஸ் சேஞ்சஸ் அந்த மாதிரி கூட இருக்க, டிபார்ட்மெண்ட் மாறலாம் அல்லது இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு போக சொல்லலாம், இல்லை ஊர் விட்டு ஊர் உங்களை மாற சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரி சந்தித்து வரக்கூடிய மேஷராசி என்பதற்கு ஜாபில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூலை மந்தை இந்த வேலை வாய்ப்புக்கான மாதமாக மேஷராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் கன்ஃபியூஷன் அதுதான் மெயின். ஏன்னா இந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால மனசில் ஒரு விதமான பயம் வந்து விடுகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியில் உடன் பிறந்தவர்களே கூட சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது அது சம்மந்தமாக அவங்க அது ரிலேட்டடாக அவங்க வந்து சண்டை போடுறதோ அல்லது வந்து மனக்கசப்புகள் அதெல்லாம் அதுவே கோர்ட் கேஸாக மாறுறது, அல்லது எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது நமக்கு அதாவது எதிரிகள் சம்மந்தப்பட்டது, போட்டிகள் தொழில் போட்டியாக இருக்கலாம் அல்லது வந்து வேலை வாய்ப்புகளில் போட்டிகள் இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் அந்த சொத்து சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான அந்த போட்டிகளாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் கன்ஃபியூஷன் அதிகமானதாகவே இருக்கும். இந்த மனக்குழப்பம் தீர வேண்டும் என்று சொன்னால் உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து தடைகள், ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே வருது சாமி, என்னென்னு தெரியல, இது எப்படி தவிர்ப்பது அப்படின்னு தெரியல. ஸோ இந்த தடைகள்லாம் விலகக்கூடிய, உங்களுக்கான இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மேஷராசி என்பர்களே. அதே போல் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படும். ஃபேமிலி, அப்புறம் வந்து திருமணம், அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம், இந்த 3 சப்ஜெக்டும், ஸோ ஃபேமிலி ப்ளஸ் மேரேஜ் ப்ளஸ் வந்து குழந்தை பாக்கியம், ஸோ இந்த 3 விஷயங்களும் அடுத்த மாதங்களில் நன்மை நடக்க காத்திருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு, அன்பார்ந்த மேஷராசி முறையில் பதிவின் தொடக்கத்தை சொன்னதை போல் எல்லா விதமான வைபவங்களும் கைராசிதான முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.